காலில் எதையாவது நம்பிட்டு இருப்பீங்கன்னா, எதையாவது பற்றிய ஒரு நம்பிக்கை கடவுள் உங்களுக்குள்ள கொடுத்துருப்பாருன்னா சோர்ந்து போகாதீங்க, அது உங்களுக்கு சாதகமாக முடியும். ஆமென். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். தேவன் உன்னை நம்புறார், அதை கொஞ்ச நாள் கழித்து உங்களையும் நம்ப வச்சிடுறார், அதுக்கு பேர் தான் ஃபெய்த்து. ஆமென். முதல்ல நீங்கள் நம்பவே மாட்டீங்க, அவர் மட்டும்தான் நம்புவார். ஆனால் அவர் நம்புகிற ஒரு காரியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து உங்களையும் நம்ப வச்சிருவார். கடைசியில் சொல்லுவார், தத்தியா நீ நம்பின மாதிரியே நடந்துருச்சும்பார். கடைசியில் பார்த்தா அவர் தான் ஆக்சுவலி நம்பியிருக்கிறாரு, ஆனால் நம்மளை நம்ப வைக்கிறார். வழக்கமாக நம்ப வச்சு கழுத்து அறுப்பாங்க, இதுதான் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இவர் வந்து உங்களை அறுக்க மாட்டார். ஏன்னா ஏற்கனவே கழுத்து அறுத்து போய் தானே இருக்குது, அறுக்கிறதுக்கு என்ன இருக்குது, தொங்கிட்டு தான் இருக்குது தலை, அதனால் அறுக்க மாட்டார். இவர் வந்து உங்களை தெரிந்து கொண்டது, உங்களை நம்ப பண்ணுகிறவர். அதெல்லாம் தாவீது சொல்கிறான் பாருங்கள், நீர் என்னை நம்ப பண்ணின வார்த்தைகளை எனக்கு நினைத்தருளும் அப்படி சொல்கிறான். அப்படி ஒரு வசனம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு, நீர் என்னை நம்ப பண்ணின, எல்லாம் சொல்லுங்க, நீர் என்னை நம்ப பண்ணின வார்த்தைகளை. நீங்கள் நம்ம இருக்கிறோன்னா ஏதோ நம்ம ஏதோ நம்பிட்டுலாம் இல்லை, நம்மளை நம்ப வச்சிருக்கிறார் ஒருத்தர். ஆமென். இந்த நம்பிக்கையை நமக்குள்ள அவர் விதைச்சிருக்கிறார் சுவிசேஷத்தின் மூலமாக. ஏதோ ஒரு விதத்தில் நமக்குள்ள சில நம்பிக்கைகளை, கனவுகளை, திட்டங்களை கொண்டு வந்து என்ன பண்ணியிருக்கிறார், போட்டிருக்கிறாரு. அது அவர் தான் பண்ணியிருக்கிறார். இன்னைக்கு நம்பிக்கைன்னு ஒன்று இருக்குன்னா அதுவும் தேவன் செய்த ஒரு செயல் தான், அதுவும் தேவன் செய்த ஒரு செயல் தான். ஸோ நீர் என்னை நம்ப பண்ணின வார்த்தைகள், அதனால் அது உள்ளே இருக்குது சொல்கிறாரு, அந்த நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். நீர் என்னை நம்ப பண்ணின உமது வசனத்தை நித்தரணும். ஸோ தமிழ் தான் ரொம்ப நல்லா இருக்கு, நம்ப பண்ணின வார்த்தைகளை. எஸ் விச் யூ ஹாவ் மேட் மீ ஹோப். நீங்கள் எனக்கு அந்த நம்பிக்கை என்ன பண்ணீங்க, கொடுத்தீங்க அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி ஒரு நம்பிக்கைக்கு இன்னொரு வார்த்தை என்ன தெரியுமா, ட்ரீம். அப்படின்னா என்ன, ஹோப் மீன்ஸ் ட்ரீம், த பாசிட்டிவ் எக்ஸ்பெக்டேஷன் இட்ஸ் எ ட்ரீம். ஸோ தேவன் வந்து உங்களுக்குள்ளே என்ன நம்பிக்கை கொடுத்தார், அந்த நம்பிக்கையிலேருந்து தான், அந்த நம்பிக்கைக்கு இன்னொரு வார்த்தை தான் கனவு. அப்போ கடவுள் சொல்கிறார், உன் கனவு கலையாது, உன் கனவு நிறைவேறும். ஆமென். உங்கள் கனவெல்லாம் நிஜமாகும், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். இந்த காலையில் எதையாவது நம்பிட்டு இருப்பீங்கன்னா, எதையாவது பற்றிய ஒரு நம்பிக்கை கடவுள் உங்களுக்குள்ளே கொடுத்துருப்பாருன்னா சோர்ந்து போகாதீங்க, அது உங்களுக்கு சாதகமாக முடியும். ஆமென்.